स्टूडेंट्स नम व यूनिट नंबर 22 वर्ल्ड ऑफ माइक्रोब्स अंत चैप्टर पातीटर सो लास्ट वीडियो वह चैप्टर इंट्रोडक्शन पातम माइक्रोब्स टाइप्स माइक्रो ऑर्गेनिज्म टाइप्स पातम नेक्स्ट फर्स्ट माइक्रो ऑर्गेनिज्म बैक्टीरिया पातम शेप बैक्टीरिया शेप बेस पड़ी एपी क्लासिफाई पड़ा अब पातम नेक्स्ट बैक्टीरिया सेलोड स्ट्रक्चर पातम सो इनकी क्लास पाकपोना वैरस् अंड फंगई रेदी क्लास पाकपो पेज नंबर 259 वैरसस् द टर्म वैरस् इन लैटिन मीन्स विनम आर पॉइसनस फ्लूइड सो लैटिन लैंग्वेज वैरसस्क मीनिंग पाती विनम पॉइसन इलाटी वन पॉइसनस फ्लूइड अभी लैटिन वर्ल्ड इत वैरस मीनिंग Viruses are non-cellular, self-replicating parasites. So, viruses and virus அப்படிங்கிறது வந்து ஒரு non-cellular organism. அதே மாதிரி self-replicating parasitesனா அது வந்து தானாவே வந்து அதோட DNA genetic material வந்து replicate பண்ணிக்கும். நாமலாம் எப்படி வந்துட்டு இது பண்றோமோ அந்த மாதிரி. They are made up of a protein that covers the central nucleic acid molecules, either RNA or DNA. So, இதனால மேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீனால மேட் ஆயிருக்கு அதை எது கவர் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தட் கவர்ஸ் அதாவது அந்த ப்ரோட்டீன் மாலிக்யூல் எதை கவர் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் நியூக்ளிக் ஆசிட் மாலிக்யூலாக கவர் பண்ணியிருக்குது அது எது ஆர்என்ஏவாகவும் இருக்கலாம் இல்லை டிஎன்ஏவாகவும் இருக்கலாம் த அமௌண்ட் ஆஃப் ப்ரோட்டீன் வேரிஸ் ஃப்ரம் 60-95% அந்த ரெஸ்ட் இஸ் நியூக்ளிக் ஆசிட் ஸோ அந்த ப்ரோட்டீனோட அமௌண்ட் வந்துட்டு 60-95% வந்துட்டு வேரி ஆகும் அந்த சப்போஸ் வந்துட்டு அந்த ப்ரோட்டீனோட இது வந்துட்டு 60% இருந்ததுன்னா மீதி இருக்கக்கூடிய பேலன்ஸ் 40% வந்துட்டு நியூக்ளிக் ஆசிடாக இருக்கும் அதை சொல்கிறாங்க அண்ட் ரெஸ்ட் இஸ் நியூக்ளிக் ஆசிட் நியூக்ளிக் ஆசிட் இஸ் எய்தர் டிஎன்ஏ ஆர் ஆர்என்ஏ ஸோ நியூக்ளிக் ஆசிட் வந்துட்டு எய்தர் டிஎன்ஏவாகவும் இருக்கலாம் இல்லாட்டி ஆர்என்ஏவாகவும் இருக்கலாம் ஸோ டிஎன்ஏ அப்படிங்கிறது வந்துட்டு பாக்டீரியோ ஃபேஜ் அந்த வைரஸில் வந்துட்டு இந்த டிஎன்ஏவாக இருக்கும் நெக்ஸ்ட்டு இந்த டொபாக்கோ மொசைக் வைரஸ் அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆர்என்ஏ தான் வந்துட்டு நியூக்ளிக் ஆசிட் அந்த மெட்டீரியலாக வந்துட்டு இருக்கும் எ சிம்பிள் வைரஸ் பார்ட்டிக்கல் இஸ் ஆஃபன் கால்ட் எ விரியான் அதாவது வந்துட்டு ஒரு சிம்பிளான ஒரு வைரஸ் பார்ட்டிக்கலை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா விரியான் அப்படின்னு சொல்கிறோம் They grow and multiply only in living cells. அது வந்துட்டு எங்கே க்ரோ ஆகும்னா ஒன்லி ஒரு லிவிங் ஆர்கனிசத்து மேலே தான் வந்துட்டு அது வந்துட்டு க்ரோ ஆகி மல்டிப்புள் ஆகும் தே ஆர் த ஸ்மாலஸ்ட் அமோங் த இன்ஃபெக்டிவ் ஏஜென்ட்ஸ் வேரிங் ஓவர் ஏ வைட் ரேஞ்ச் ஃப்ரம் 18-400 nanometer. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த மைக்ரோ இந்த விரியான் தான் வந்துட்டு என்னென்னா ரொம்பவே ஸ்மாலஸ்ட் அதாவது இன்ஃபெக்டிவ் ஏஜென்ட்ஸ்லேயே சாரி இந்த வைரஸ் தான் வந்துட்டு இன்ஃபெக்டிவ் ஏஜென்ட்ஸ்லேயே வந்துட்டு ரொம்ப ஸ்மாலஸ்ட் அதே மாதிரி வைட் ரேஞ்சில் இருக்கும் அது எவ்வளோ எவ்வளோ சைஸில் இருக்கும்னா 18-400 nanometer வரைக்கும் இருக்கலாம் தே கேன் லிவ் இன் பிளான்ட்ஸ் அனிமல்ஸ் ஹியூமன் பீங் அண்ட் ஈவன் பாக்டீரியா அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் இருக்கும் பிளான்ட்ஸ் ஆகட்டும் அனிமல்ஸ் ஆகட்டும் ஈவன் நம்ம ஹியூமன் பீங்ஸ் ஆகட்டும் இல்லாட்டி பாக்டீரியாவில் கூட வந்துட்டு அது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க தே கேன் பி ஈஸிலி டிரான்ஸ்மிட்டட் ஃப்ரம் ஒன் ஹோஸ்ட் டு அனதர் ஸோ வந்துட்டு அது ஈஸியாக வந்துட்டு டிரான்ஸ்மிட் ஆகிடும் அதாவது ஒரு ஹோஸ்ட்லேருந்து அதாவது ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர்கிட்ட வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு டிரான்ஸ்மிட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இதான் வந்துட்டு வைரஸ் ஸோ வைரஸ் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு லாட்டினில் மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாய்சனஸ் ஃப்ளூயிட் இல்லாட்டி வீனம் அப்படிங்கிறது வந்துட்டு லாட்டின் வேர்ல்டில் வைரஸுக்கு மீனிங் ஸோ இந்த வைரஸஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் செல்லுலார் அதே மாதிரி செல்ஃப் ரெப்ளிகேட்டிங் பேரசைட்ஸ் அப்படின்னு பார்க்குறோம் இது எதனால் மேடாயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீனால் அந்த ப்ரோட்டீன் வந்துட்டு எதை கவர் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளிக் ஆசிட் மாலிக்யூல் அதாவது எதர் டிஎன்ஏ இல்லாட்டி ஆர்என்ஏ வந்துட்டு கவர் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த ப்ரோட்டீனோட அமௌண்ட் வந்துட்டு 60-95% வந்துட்டு வரைக்கும் வேரி ஆகலாம் ஸோ ரெஸ்ட் இருக்கிறது வந்துட்டு நியூக்ளிக் ஆசிடாக இருக்கும் ஸோ அந்த நியூக்ளிக் ஆசிட் வந்துட்டு எய்தர் டிஎன்ஏ இல்லாட்டி ஆர்என்ஏவுக்கு கூட இருக்கலாம் அப்படிங்கிறாங்க ஸோ ஒரு சிம்பிள் வைரஸ் பார்ட்டிக்கலாக தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா விரியான் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இது எப்படி க்ரோ அண்ட் மல்டிப்ளை ஆகுனா ஒன்லி லிவிங் ஆர்கனிசம் லிவிங் செல்ஸ் மேலே மட்டும்தான் இது க்ரோ ஆகி மல்டிப்புள் ஆகும் ஸோ இதான் வந்துட்டு இந்த வைரஸ் தான் வந்துட்டு ரொம்ப ஸ்மாலஸ்ட் அதாவது இன்ஃபெக்டிவ் ஏஜென்ட்லேயே ரொம்ப ஸ்மாலஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க
ஸோ இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈவன் இன் பிளான்ட்ஸ் அனிமல்ஸ் ஹியூமன் பீங்ஸ் அண்ட் பேக்டீரியா எல்லா இடத்துலையுமே வந்துட்டு இந்த வைரஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ வந்துட்டு இது வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு டிரான்ஸ்மிட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் வந்துட்டு வைரஸ் பற்றினது ஸ்மால் இன்ட்ரக்ஷன். நெக்ஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் வைரஸ். ஸோ இந்த வைரஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னு பாருங்கள். வைரஸ் எக்ஸிபிட் போத் லிவிங் அண்ட் நான் லிவிங் கேரக்டர்ஸ். ஸோ வைரஸ் வந்துட்டு ஆஸ் அ லிவிங் கேரக்டர்ஸையும் காட்டும், நான் லிவிங் கேரக்டர்ஸையும் காட்டும். ஃபஸ்ட்டு லிவிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் வைரஸ்னு பார்க்கும்போது ஃபஸ்ட் ஒன் இஸ் தே ஹாவ் த நியூக்ளிக் ஆசிட், அதாவது வந்துட்டு ஜெனட்டிக் மெட்டீரியல் வந்துட்டு இருக்கும். டிஎன்ஏ ஆர் ஆர்என்ஏ அந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் வந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறது அதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு பாயிண்ட். தே ஹாவ் நியூக்ளிக் ஆசிட் தட் இஸ் தே ஆர் ஜெனட்டிக் மெட்டீரியல். ஸோ செகண்ட் பாருங்கள், தே கேன் மல்டிப்ளை இன் த லிவிங் செல்ஸ் ஆஃப் த ஹோஸ்ட். ஸோ அது வந்துட்டு எங்கே வந்துட்டு மல்டிப்ளை ஆகும், அதாவது எங்கே வந்துட்டு அது ரீப்ரொடக்ஷன் நடக்கும் அப்படின்னா லிவிங் செல்ஸ் லிவிங் ஆர்கனிசம்ஸ் மேலே இருக்கும்போது தான் அதனால் மல்டிப்ளை ஆக முடியும். தே கேன் அட்டாக் ஸ்பெசிஃபிக் ஹோஸ்ட், அதாவது வந்துட்டு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஹோஸ்ட், அதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்கான லிவிங் ஆர்கனிசத்தை வந்துட்டு அதை அட்டாக் பண்ணும் அப்படிங்கிறாங்க. ஸோ லிவிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் வைரஸ்னு பார்க்கும்போது 3 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் ஒன் இஸ் தே ஹாவ் நியூக்ளிக் ஆசிட் தட் இஸ் எய்தர் டிஎன்ஏ ஆர் ஆர்என்ஏ. செகண்ட் ஒன் இஸ் தே கேன் மல்டிப்ளை இன் த லிவிங் செல்ஸ் ஆஃப் த ஹோஸ்ட் அண்ட் தே கேன் அட்டாக் த ஸ்பெசிஃபிக் ஹோஸ்ட். நெக்ஸ்ட்டு நான் லிவிங் கேரக்டரிஸ்டிக்ஸ், அதாவது வைரஸஸோட நான் லிவிங் கேரக்டரிஸ்டிக்ஸ்னு பார்க்கும்போது வைரஸஸ் ரிமைன் ஆஸ் அன் இனர்ட் மெட்டீரியல் அவுட் சைட் த ஹாஸ்ட், அதாவது வந்துட்டு சப்போஸ் வைரஸ் வந்துட்டு ஒரு லிவிங் ஆர்கனிசம் மேலே இல்லாமல் ஒரு அவுட் சைட் என்விரான்மெண்ட்டில் இருக்கும்போது அது ஒரு இனர்ட் மெட்டீரியலாக தான் இருக்கும். தே ஆர் டிவாய்ட் ஆஃப் செல் மெம்பரேன் அண்ட் செல் வால். வைரஸஸ் ஆர் டிவாய்ட் ஆஃப் செல் ஆர்கனல்ஸ் லைக் ரைபோசோம்ஸ் மைட்டோகாண்ட்ரியா எக்ஸெட்ரா. ஸோ வைரஸஸில் வந்துட்டு எந்த விதமான செல் ஆர்கனல்ஸ் வந்துட்டு இருக்காது, அதாவது ரைபோசோம் மைட்டோகாண்ட்ரியா கால்கி அப்பாரட்டஸுங்கிற மாதிரி எந்த விதமான செல் ஆர்கனல்ஸும் இருக்காது. அதை வந்துட்டு நம்மளால் கிறிஸ்டலைஸ் பண்ண முடியாத சொல்கிறாங்க, தே கேன் பி கிறிஸ்டலைஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் லிவிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் வைரஸ்னு பார்க்கும்போது 3 பாயிண்ட்ஸ் இருக்குது. வைரஸஸ் ரிமைன் இனர்ட் மெட்டீரியல் அவுட் சைட் தயர் ஹாஸ்ட். ஸோ ஹாஸ்ட்டுக்கு வெளியே வந்துட்டு அது வந்துட்டு ஒரு இனர்ட் மெட்டீரியலாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்துட்டு செல் ஆர்கனல்ஸ் வந்துட்டு இருக்காது, அதை வந்துட்டு நம்மளால் கிறிஸ்டலைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு நான் லிவிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் வைரஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் வைரஸ்னு கேட்கும்போது அதோட லிவிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஸ் வெல் அஸ் நான் லிவிங் கேரக்டரிஸ்டிக்ஸும் எழுதணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், டைப்ஸ் ஆஃப் வைரஸஸ். ஸோ வைரஸோட டைப்ஸ் தான் வந்துட்டு நெக்ஸ்ட்டு க்வெஸ்டின். வைரஸஸ் ஆர் கேட்டகரைஸ்ட் ஆஸ் கிவன் பிலோ. ஸோ வந்துட்டு வைரஸஸை வந்து நம்ம 3 டைப் ஆஃப் பிரிக்கலாம், அதாவது பிளான்ட் வைரஸ், அனிமல் வைரஸ் அண்டு பாக்டீரியோ ஃபேஜஸ்ன்னு சொல்லிட்டு வைரஸை வந்து நம்ம 3 டைப்ஸை வந்துட்டு நம்மளால் பிரிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா பிளான்ட் வைரஸ். ஸோ இந்த நேம்லேயே தெரியுது, பிளான்ட்டுக்கு டிசீசஸ் தரக்கூடிய வைரஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா பிளான்ட் வைரஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வைரஸ் தட் இன்ஃபெக்ட் பிளான்ட்ஸ் ஆர் கால்டு பிளான்ட் வைரஸ். எந்தெந்த வைரஸஸ் வந்துட்டு பிளான்ட்டை வந்துட்டு இன்ஃபெக்ட் பண்ணுதோ அந்த வைரஸத்தை வந்துட்டு நம்ம பிளான்ட் வைரஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிளான்ட் வைரஸ்க்கு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா டொபாக்கோ மொசைக் வைரஸ், காலிஃப்ளவர் மொசைக் வைரஸ், பொட்டேட்டோ வைரஸ்ன்னு சொல்லிட்டு இது இந்த 3 வைரஸும் தான் வந்துட்டு இந்த பிளான்ட் வைரஸ்க்கு எக்ஸாம்பிள். ஸோ பிளான்ட் வைரஸ்னால் என்ன, வைரஸ் தட் இன்ஃபெக்ட் த பிளான்ட்ஸ், எந்தெந்த வைரஸ் வந்துட்டு பிளான்ட்டை வந்துட்டு இன்ஃபெக்ட் பண்ணுதோ அந்த வைரஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா பிளான்ட் வைரஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு அனிமல் வைரஸ். வைரஸ் தட் இன்ஃபெக்ட் அனிமல்ஸ், அதாவது வந்துட்டு அனிமல்ஸை இன்ஃபெக்ட் பண்ணக்கூடிய வைரஸ் தான் என்னென்னா வந்துட்டு இந்த அனிமல் வைரஸுங்கிறது. எக்ஸாம்பிள் வந்துட்டு அடினோ வைரஸ், ரெட்ரோ வைரஸ், அதாவது ஹெச்ஐவி, இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ், போலியோ வைரஸ். ஸோ இது எல்லாமே வந்துட்டு இந்த அனிமல் வைரஸுக்கு எல்லாம் ஒரு ஈவன் அனிமல்ஸ்னு பார்க்கும்போது நம்ம ஹியூமன்ஸையும் வந்துட்டு அதை அஃபெக்ட் பண்ணால் தான் வந்துட்டு ஹெச்ஐவி வைரஸ்லாம் வந்துட்டு நம்மளே அட்டாக் பண்ணதில்ல. அதான் வந்துட்டு நெக்ஸ்ட்டு கேட்டகரி, அதாவது செகண்ட் டைப் வந்துட்டு அனிமல் வைரஸ். நெக்ஸ்ட்டு பாக்டீரியோ ஃபேஜ்னு பார்க்கும்போது வைரஸ் தட் இன்ஃபெக்ட் பாக்டீரியல் செல்ஸ், அதாவது வந்துட்டு பாக்டீரியாவை இன்ஃபெக்ட் பண்ணக்கூடிய வைரஸை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா பாக்டீரியோ ஃபேஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் தான் வந்துட்டு T4 பாக்டீரியோ ஃபேஜ், இதான் வந்துட்டு அந்த வைரஸ் T4 பாக்டீரியோ ஃபேஜ் அப்படிங்கிற வைரஸ். ஸோ இதான் வந்துட்டு 3 டைப்ஸ். ஸோ டைப்ஸ் ஆஃப் வைரஸ்னு பார்க்கும்போது 3 டைப்ஸ் இருக்குது, பிளான்ட் வைரஸ், அனிமல் வைரஸ் அண்ட் பாக்டீரியோ ஃபேஜஸ். எந்தெந்த வைரஸ் வந்துட்டு பிளான்ட்டை அஃபெக்ட் பண்ணுதோ அது பிளான்ட் வைரஸ், எந்த வைரஸ் வந்துட்டு அனிமலை அஃபெக்ட் பண்ணுதோ அது அனிமல் வைரஸ், எந்த வைரஸ் பாக்டீரியல் செல்ஸை அஃபெக்ட் பண்ணுதோ அது வந்துட்டு பாக்டீரியோ ஃபேஜஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபங்கை.
ஸோ வந்து வைரஸ்னு பார்க்கும்போது அதோட ஸ்ட்ரக்சர் அது எப்படி இருக்கும் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம், அதோட லிவிங் அண்ட் நான் லிவிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு கடைசியாக வந்துட்டு அதோட டைப்ஸ் பார்த்தோம். இப்போ ஃபங்கை, தே லேக் குளோரோஃபில், ஹென்ஸ் டிபெண்ட் ஆன் லிவிங் ஆர் டெட் ஹாஸ்ட் ஃபார் தயர் நியூட்ரிஷனல் லீட்ஸ். ஸோ ஃபங்கையில் வந்து குளோரோஃபில் பிக்மெண்ட் வந்து இருக்காது. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா, ஒரு டெட்டான ஆர்கனைசத்தையோ ஒரு லிவிங் ஆர்கனைசத்தையோ தான் வந்துட்டு அதோட நியூட்ரிஷனல் நீட்ஸுக்கு வந்துட்டு அது டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஃபங்கை லிவிங் ஆன் லிவிங் ஹாஸ்ட் ஆர் கால்ட் பேரசைட்ஸ், அண்ட் தோஸ் லிவிங் ஆன் டெட் ஆர்கானிக் மேட்டர் ஆர் கால்ட் சாப்ரோஃபைட்ஸ். ஸோ ஃபங்கை வந்துட்டு ஒரு லிவிங் ஆர்கனிசத்து மேலே இருந்துச்சு அப்படின்னா அதை வந்துட்டு நம்ம என்னென்னு சொல்லணும்னா பேராசைட் அப்படின்னு சொல்லுவோம். சப்போஸ் அதே ஃபங்கை வந்துட்டு ஒரு டெட் ஆர்கனிசம், அதாவது வந்துட்டு ஒரு இறந்து போன ஒரு ஆர்கனிசத்து மேலேயோ இல்லாட்டி ஒரு ஆர்கானிக் மேட்டர் மேலேயோ இருந்துச்சு அப்படின்னா அதை வந்துட்டு சாப்ரோஃபைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். த பாடி ஆஃப் ஃபங்கஸ் இஸ் கால்டு தேலஸ். ஸோ ஃபங்கையோட பாடியை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா தேலஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபங்கைன்னு பார்க்கும்போது அங்கே வந்துட்டு அந்த குளோரோஃபில் பிக்மெண்ட் இருக்காது. இதை வந்துட்டு இதோட நியூட்ரிஷனல் நீட்ஸ்க்கு எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா லிவிங் அண்ட் நான் லிவிங் திங்ஸை வந்துட்டு நான் லிவிங் திங்ஸுங்கிற டெட் ஹாஸ்ட் அதாவது இறந்து போன ஒரு ஆர்கனிசத்தை டிபெண்ட் பண்ணி இருக்கும். சப்போஸ் அந்த ஃபங்கை வந்துட்டு லிவிங் ஆர்கனிசத்தை டிபெண்ட் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா அதை பேரசைட்ஸ்ன்னு சொல்கிறோம். சப்போஸ் அந்த ஃபங்கை வந்துட்டு ஒரு டெட் ஆர்கனிசத்து மேலே இருந்துச்சு அப்படின்னா அதை வந்துட்டு சாப்ரோஃபைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபங்கஸோட பாடியை நம்ம என்னென்னு சொல்கிறோம் தேலஸ் அப்படின்னு சொல்கிறோம். சிங்கிள் செல்ட் ஈஸ்ட் ரேஞ்சஸ் ஃப்ரம் 1 to 5 மைக்ரோமீட்டர் இன் வித். ஸோ ஈஸ்ட் செல் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், இதான் வந்துட்டு ஈஸ்ட் செல். ஸோ இந்த ஈஸ்ட் செல்லோட இது வித் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 to 5 மைக்ரோமீட்டர் வந்து இருக்கும். இது என்ன ஷேப்பில் இருக்குன்னா ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கும். அதான் சொல்கிறாங்க தே ஆர் ஸ்பெரிக்கல் இன் ஷேப், ஃப்ளெஜலா ஆர் ஆப்சன்ட் அண்ட் ஹென்ஸ் தே ஆர் நான் மொட்டைல். ஸோ இங்கே வந்துட்டு ஃப்ளெஜலா வந்துட்டு இருக்காது, அதனால இதனால் மூவ் பண்ண முடியாது, அதுதான் வந்துட்டு நான் மொட்டைல். இன் த கேஸ் ஆஃப் மல்டிசெல்லுலார் ஃபார்ம்ஸ் தேலஸ் இஸ் கால்டு மைசீலியம். சப்போஸ் இது வந்துட்டு ஒரு யூனிசெல்லுலராக இருக்கனால சிங்கிள் செல் ஆர்கனிசமாக இருக்கனால இந்த ஈஸ்ட் வந்துட்டு அங்கே வந்துட்டு என்ன இருக்குது தேலஸ் வந்துட்டு இருக்குது. சப்போஸ் அதாவது வந்துட்டு மல்டிசெல்லுலார் ஃபார்மில் இருந்துச்சு அப்படின்னா அந்த தேலஸை நம்ம என்ன சொல்லுவோம்னா மைசீலியம் அப்படின்னு சொல்லுவோம். மைசீலியம் இஸ் எ காம்ப்ளெக்ஸ் ஆஃப் செவரல் தின் ஃபிலமெண்ட்ஸ் கால்டு ஹைஃபே. ஸோ மைசீலியம் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு தின் ஃபிலமெண்ட்ஸ்மாக இருக்கும். அந்த பெனிசிலித்திலாம் பார்த்திங்கன்னா அந்த குச்சி குச்சியாக இருக்கும். ஸோ அந்த மைசி அது அதெல்லாம் ஒட்டுக்கா சேர்ந்த அந்த காம்ப்ளெக்ஸை தான் நம்ம என்னென்னு சொல்லணும்னா மைசீலியம் அப்படின்னு சொல்லுவோம். ஈச் ஹைஃபே இஸ் 5 to 10 மைக்ரோமீட்டர் இன் வித். ஸோ ஒவ்வொரு ஹைஃபாவும் எவ்வளோ மைக்ரோமீட்டரில் இருக்குன்னா 5 to 10 மைக்ரோமீட்டர் வித்தில் வந்துட்டு இருக்கும், சாரி வைடில் வந்துட்டு இருக்கும். தே ஆர் டியூப்லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபில்டு வித் ப்ரோட்டோபிளாசம் அண்ட் செல்லுலர் ஆர்கன்ஸ். ஸோ இது எப்படி இருக்குன்னா டியூபாக அவருக்கு டியூப்லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் மாதிரி இருக்கும். அது வந்துட்டு எப்போ எதனால் ஃபில் ஆகிருக்குன்னா ப்ரோட்டோபிளாசம் அண்ட் செல்லுலர் ஆர்கன்ஸ்னால ஃபில் ஆகிருக்கும் அப்படிங்கிறாங்க. செல்வால் இஸ் மேட் அப் ஆஃப் செல்லுலோஸ் ஆர் கைட்டீன். ஸோ இந்த இதோட செல்வால் வந்துட்டு எதனால் மேடாயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா செல்லுலோஸ் அண்ட் கைட்டீன் சப்ஸ்டன்ஸ்னால மேடாயிருக்கும். சைட்டோபிளாசம் கண்டைன்ஸ் ஸ்மால் வேக்யூல்ஸ் ஃபில்டு வித் செல் சாப் நியூக்ளியஸ் மைட்டோகாண்ட்ரியா கால்கி பாடி ரைபோசோம்ஸ் அண்ட் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய சைட்டோபிளாசத்தில் வந்துட்டு என்னென்ன ஃபில் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ் கால்கி பாடி மைட்டோகாண்ட்ரியா ரைபோசோம் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் எல்லாம் ஃபில் ஆகிருக்கும். ஃபுட் மெட்டீரியல் இஸ் ஸ்டோர்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் கிளைக்கோஜன் ஆர் ஆயில் குளோபியூல். ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஃபுட் மெட்டீரியல் வந்துட்டு எப்படி ஸ்டோர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா எந்த ஃபார்ம்லேன்னு பார்த்தீங்கன்னா கிளைக்கோஜன் அண்ட் ஆயில் குளோபியூல்ஸ் அந்த ஃபார்மில் வந்துட்டு ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ இது எப்படி வந்துட்டு ரீப்ரொடக்ஷன் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஜிடேட்டிவாகவும் பண்ணும், ஏ செக்ஷுவலாகவும் பண்ணும், இல்லாட்டி செக்ஷுவலாகவும் பண்ணும். ஸோ மூணு டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷனும் இருக்குது. ஸோ பட்டிங் அந்த மெத்தட் மூலியமாகவும் இது பண்ணும். ஸோ பட்டிங் இஸ் நத்திங் பட் இதுதான் வந்துட்டு பட்டிங், அதாவது வந்துட்டு ஒரு ஈஸ்ட் செல் மேலே இன்னொன்று இருக்கும் அப்படியே பட்டிங்காக வந்துட்டு அது அதோட ரீப்ரொடக்ஷன் இருக்குது, அதான் வந்துட்டு பட்டிங் ப்ராசஸ் சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு ரீப்ரொடக்ஷன் பற்றி நீங்கள் நெக்ஸ்ட் இயர் அதாவது 10th வந்துட்டு படிப்பீங்க, இருக்குது அதுக்குன்னு தனி சாப்டர் இருக்குது. அதில் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் ஏ செக்ஷுவல் செக்ஷுவல் பட்டிங் எல்லாமே வந்துட்டு நல்லா எலாபரேட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் வந்துட்டு ஃபங்கை. ஸோ ஃபங்கைன்னு பார்க்கும்போது சிங்கிள் செல் ஈஸ்ட் வந்துட்டு 1 to 5 மைக்ரோமீட்டர் விட்டில் இருக்கும், இது ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கும், இங்கே ஃப்ளெஜலாக இருக்காது, இல்லாதனால இதனால் மூவ் பண்ண முடியாது.
ஸோ வந்துட்டு சப்போஸ் இது யூனிசெல்லுலராக இருக்குது, சப்போஸ் மல்டிசெல்லுலர் ஃபார்மில் இருந்ததுனா அந்த தேலஸை வந்துட்டு நம்ம மைசீலியம் சொல்கிறோம். மைசீலியம் அப்படிங்கிறது வந்துட்டு செவரல், அதாவது தின் ஃபிலமெண்ட்ஸ், அதாவது மைசீலியம் இஸ் அ காம்ப்ளெக்ஸ் ஆஃப் செவரல் தின் ஃபிலமெண்ட்ஸ் கால்டு ஹைஃபேன் பார்க்குறோம். ஸோ ஒவ்வொரு மைசீலியம் வந்துட்டு எவ்வளோ வைடில் இருக்குன்னா 5 to 10 மைக்ரோமீட்டர் வைடில் இருக்கும். ஸோ இது வந்துட்டு ஒரு டியூப் மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதில் என்ன ஃபில்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டோபிளாசம் அண்ட் செல்லுலர் ஆர்கன்ஸ் வந்துட்டு ஃபில்லாக இருக்கும். ஸோ செல் வால் வந்துட்டு எதனால் மேடாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செல்லுலோஸ் அண்ட் கைட்டின் சப்ஸ்டன்ஸ்னால மேடாக இருக்கும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய சைட்டோபிளாசத்தில் என்னென்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ், கால்கி பாடி, செல் சாப், மைட்டோகாண்ட்ரியா, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், ரைபோசோம்ஸ், இது எல்லாமே வந்துட்டு சைட்டோபிளாசத்தில் இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். ஃபுட் மெட்டீரியல் வந்து எந்த ஃபார்மில் ஸ்டோர் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிளைக்கோஜன் அண்ட் ஆயில் குளோபியூல்ஸ் ஃபார்மில் வந்துட்டு ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ ரீப்ரொடக்ஷன் இந்த ஈஸ்ட் செல்லெல்லாம் ரீப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்கையில் பார்த்தீங்கன்னா 3 types ஆஃப் ரீப்ரொடக்ஷன், அதாவது வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷனும் இருக்கும், ஏசெக்ஷுவலும் இருக்கும், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனும் இருக்கும் அப்படின்னு சொல்கிற பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள் ப்ரியான்ஸ். ப்ரியான்ஸ்னால் என்ன? த டேர்ம் ப்ரியான் வாஸ் காயின்டு பை ஸ்டான்லே பி ப்ருஷ்னர் இன் 1982. ஸோ ப்ரியான் அப்படிங்கிறது வந்துட்டு யார் ஃபஸ்ட்டு காயின் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா ஸ்டான்லே பி ப்ரூஷ்னர் அப்படிங்கிறவர் வந்துட்டு 1982 காயின் பண்ணுறாரு. ப்ரியான்ஸ் ஆர் வைரல் பார்ட்டிகல்ஸ் விச் கண்டெயின் ஒன்லி ப்ரோட்டீன்ஸ். ஸோ ப்ரியான்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு வைரல் பார்ட்டிகல், அதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி ப்ரோட்டீன் மட்டும்தான் வந்துட்டு அந்த இதில் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். தே டு நாட் கண்டெயின் நியூக்ளிக் ஆசிட். ஸோ இந்த ப்ரியான்ஸில் வந்துட்டு நியூக்ளிக் ஆசிட் வந்துட்டு இருக்காது. தே ஆர் இன்ஃபெக்டீஷியஸ் அண்ட் ஸ்மாலர் தென் வைரஸ். ஸோ வைரஸ் கூட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப சின்னது, அதே மாதிரி ரொம்ப இன்ஃபெக்ஷன்ஸ் அதிகமாக கொடுக்கக்கூடியது, அதான் வந்துட்டு இன்ஃபெக்டீஷியஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ப்ரியான்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் நியூரான்ஸ் அண்ட் ஆர் ராட் ஷேப்ட். ஸோ ப்ரியான்ஸ் வந்து எங்கே இருக்குன்னா நியூரான்ஸில் இருக்கும். என்ன ஷேப்பில் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ராட் ஷேப்பில் வந்து இருக்கும். ப்ரியான்ஸ் இன்டியூஸ் சேஞ்சஸ் இன் நார்மல் ப்ரோட்டீன்ஸ். ஸோ இது என்ன பண்ணுனா நமக்கு இருக்கக்கூடிய நார்மல் ப்ரோட்டீன்ஸில் சில சேஞ்சஸை வந்துட்டு இன்டியூஸ் பண்ணும். திஸ் ரிசல்ட்ஸ் இன் த டீஜெனரேஷன் ஆஃப் நர்வஸ் டிஷ்யூ. ஸோ இப்படி நடக்கிறதுனால தான் நம்மளோட நர்வஸ் டிஷ்யூ வந்துட்டு டீஜெனரேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ரியான்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ப்ரியான் அப்படிங்கிறத வந்துட்டு ஃபஸ்ட்டாக யார் காயின் பண்ணாங்கன்னா ஸ்டான்லே பி ப்ருஷியர் அப்படிங்கிற வந்துட்டு 1982 கொண்டு வராரு. ப்ரியான் அப்படிங்கிறது வந்துட்டு வைரல் பார்ட்டிக்கல், அதில் என்ன இருக்குன்னா ப்ரோட்டீன் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு நியூக்ளிக் ஆசிட் இருக்காது. இந்த ப்ரியான் வந்துட்டு வைரஸை விட ரொம்ப இன்ஃபெக்டீஷியஸ், அதே மாதிரி ரொம்பவே ஸ்மாலர் அப்படின்னு பார்க்குறோம். ப்ரியான்ஸ் எங்கே இருக்குன்னா நியூரான்ஸில் இருக்கும். என்ன ஷேப்பில் இருக்குன்னா ராட் ஷேப்பில் வந்துட்டு இருக்கும்னு பார்க்குறோம். ஸோ இந்த ப்ரியான்ஸ் வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய நார்மல் ப்ரோட்டீனில் சில சேஞ்சஸை இன்டியூஸ் பண்ணுறது மூலிமா நம்மளோட நர்வஸ் டிஷ்யூஸ் வந்துட்டு ரீஜெனரேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் வந்துட்டு ப்ரியான்ஸ். ஸோ இன்றைக்கி கிளாஸை நம்ம இதோட ஸ்டாப் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்துட்டு எங்கெங்கே இந்த மைக்ரோ ஆர்கனிசம் யூஸ் ஆகுது, அப்ளிகேஷன் ஆஃப் மைக்ரோப்ஸ் வந்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி கிளாஸில் வைரஸ், அதோட கேரக்டர்ஸ், அதோட டைப்ஸ் பார்த்தோம். அதே மாதிரி ஃபங்கைனா என்னென்னு பார்த்தோம், அதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோம், அது எந்த டைப்பில் ரீப்ரொடக்ஷன் பண்ணுதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ப்ரியான்ஸ்னால் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.